ஹாய் கைஸ், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் நம்ம வ்ளாக்ஸில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு, ஆனால் முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு புதுமையான ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரு ட்ரெயினில் தான் அது, ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு. சென்னை சென்ட்ரல் டு எஸ்பிசி, அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூரு, விக்ரம் லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. கோயம்புத்தூர் சதாப்தி சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. ஓகே, நம்ம இன்னைக்கு வ்ளாக் பண்ண வந்திருக்கிறது அந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் தான், பெங்களூர் போகக்கூடிய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில். அது ஆல்ரெடி வ்ளாக்ஸ் பண்ணியிருக்கேடா, அதில் என்ன புதுமையான விஷயம், என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே அந்த ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் நான் ஏசி கோச்சஸும் அட்டாச் ஆக போகுது. February 15, 2024 நான் இந்த பிளாக் எடுத்துகிட்ருக்கிறது. ஸோ இன்றைக்கி டேட்லேருந்து ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். இன்றைக்கி டேட்லேருந்து அந்த ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸில் நான் ஏசி ரிசர்வ்டு கோச்சஸ் அட்டாச் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிட்டிங் ரிசர்வ்டு கோச்சஸ் அட்டாச் பண்ண போகிறாங்க. ஒரு 5 கோச் அட்டாச் பண்ணுறாங்க, D1, D2, D3, D4, D5 அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த செகண்ட் சிட்டிங் கோச்சில் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம அந்த செகண்ட் சிட்டிங்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அந்த மாதிரி வந்து, அட்வான்டேஜஸ் என்ன அந்த மாதிரி கொடுக்கறதில்ல, ப்ளஸ் எதனால் அந்த மாதிரி கொடுத்தாங்க, எந்த ட்ரெயினோட லிங்க் பண்ணி அதை கொடுத்தாங்க, எல்லாமே இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வாங்க. எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து இன்றைக்கி நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. யூஸ்வலாக இந்த பெங்களூரு டபுள் டெக்கர் பார்த்தீங்கன்னா 2A டிபார்ட் ஆகும், பட் அதான் 2A. இப்போ வந்து கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ரேக்கோட லென்த் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ 1லேருந்து டிபார்ட் பண்ணுறாங்க. என்ன கோச் ஆட் பண்ணாலும் புல் பண்ண போகிறது நம்ம WAP-7 தான், ராயபுரம் லோகோ ஷெட்டுடைய WAP-7. இன்னைக்கு நம்ம நான் ஏசியாக மாறிய ஏசி டபுள் டக்கரை புல் பண்ண போகுது. ட்ரெயினோட நேம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அது வந்து யூஸ்வலான விஷயம் தான். ஏன்னா வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேர் வந்து இதுதான் இவ்வளோ நாளாக. ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை, ஏசி டபுள் டக்கர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அட்டாச் ஆக போகிறது காட்டுறேன், ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ரண்ட்டில் தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து கிளம்பும் போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள், அவரே நமக்கு எடுத்து காட்டுறாரு. கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரெயினோட பேர் போட்டிருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி நான் அடுத்து சொல்கிறேன் என்ன ட்ரெயின்னு, நம்மளே பார்த்துருவோமா. உதய் எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூரு டு கோயம்புத்தூர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து டெடிக்கேட்டட் போர்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் எஸ், ஃபார் த ஃபஸ்ட் டைம் சென்னை சென்ட்ரல் டு பெங்களூரு ஏசி டபுள் டக்கரில் நான் ஏசி செகண்ட் சிட்டிங் கோச்சஸ். இந்த ரெட் கலர் கோச்சஸை பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கூட இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கோச்சஸ். ஸோ D4 and D5 மட்டும் அப்படி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு 3 கோச்சஸ் D3, D2, D1லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் LHB. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணி உட்கார மாதிரி சீட்ஸு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம்னு கூட சொல்லலாம், நான் ஏசி கோச்சஸோட நம்ம ஏசி டபுள் டக்கர் ஓட போகிறது. ஸோ அதில் இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கேஎஸ்ஆர் வரைக்குமே புக் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக டைம் வந்து இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது கிளம்புறதுக்கு, 7:25 டிபார்ட்டிங் டைமு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம உதய் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்துருக்கோம், டபுள் டக்கரோட நான் ஏசி அட்டாச்சு. இந்த வாட்டி கேஎஸ்ஆர் பெங்களூரு டபுள் டக்கரில் பார்க்குறோம்.
இந்த லைனில் எல்ஹெச்பி கோச்சஸ்லாம் 130 km/h பர்மிட்டட் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 130 வரைக்கும் போகலாம். ஆனால் நம்மளும் எல்ஹெச்பி தான், 130 போக மாட்டோம். ஏன்னா கூட இருக்கிறது டபுள் டக்கர். டபுள் டக்கர் கோச்சஸோடைய லிமிட் பார்த்தீங்கன்னா 110 km/h தான், அதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஓட்டுவாங்க. ஸோ அதோட அட்டாச் ஆகிருக்கிற எல்ஹெச்பி கோச் அப்படிங்கிறதுனால மொத்த ரேக்குக்குமே வந்து 110 km/h தான் கணக்கு. இங்கேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும், சென்னை சென்ட்ரலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும், ஜோலார்பேட்டை டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா அகெயின் 130-க்கான ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ட்ரையல்ஸ் மட்டும் தான் நடக்க வேண்டியது பாக்கி. ட்ரையல்ஸ் நடந்துருச்சுன்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. டபுள் டக்கர் ட்ரெயினில் இந்த 2S கோச் இருக்கிறதுனால ஃபேரில் எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. பிருந்தாவனில் யூஸ்வலாக நம்ம என்ன ஃபேர் கொடுத்து 2S போவோமோ அதே ஃபேர் தான் இந்த ட்ரெயினுக்கும். 160 rupees சார்ஜ் பண்ணுறாங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும். டபுள் டகர் எக்ஸ்பிரஸ்க்கு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தாண்டி காட்பாடி ஹால்ட்டு தான், நடுவில் வந்து ஷோலிங்கர் வாலாஜா ரோடுன்னு எதுவுமே நிற்காது. பட் பிருந்தாவனுக்கு அந்த மாதிரி இல்லை, நடுவில் ரெண்டு ஸ்டாப்பிங் இருக்குது, ஷோலிங்கர் வாலாஜா ரோடு ரெண்டுமே நிற்கும். நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த ட்ரெயினில் வந்து நான் ஏசி கோச்சஸ் ஆட் பண்ணதுனால ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியே போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக ஓடிட்டு இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ்டு ஏசியாக ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஏசி அட்டாச் பண்ணதுனால ஒரு ப்ரீமியம் ட்ரெயின்கிற ஃபீலே வராதுன்னு யோசிக்கலாம். பட் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாமே அன்ரிசர்வ்டு கிடையாது, எல்லாமே ரிசர்வ்டு தான். ஒரு அன்ரிசர்வ்டு கோச் கூட அட்டாச் பண்ணலை, 5 கோச்சுமே ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் மட்டுமே ஏறுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் கூட்டமான நாட்களில் உங்களுக்கே தெரியும், ரிசர்வ்டு கோச்சஸ்லையும் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் அந்த கவுண்டர் டிக்கெட் வச்சு ஏறுவாங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான் இந்த ட்ரெயின்லேயும். அது வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு இல்லை ஏதாச்சும் ஹாலிடேஸ் அந்த டைமில் நடக்கும் தான். பட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக் டேவாக இருந்தாலும் சரி, இல்லை ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் ஏறுற வரைக்கும் சரி, இது வந்து ஸ்டில் அந்த ப்ரீமியம் ட்ரெயின் ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
மாதிரி ஒரு விஷயம் இந்த ரூட்ல வந்து ரொம்ப நாள் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் விட்டுட்டா நான் ஏசி ரிசர்வ் வந்து எதுலையுமே கிடையாது. மார்னிங் கிளம்புறது வந்தே பாரத், சதாப்தி, டபுள் டக்கர் கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரிசர்வ்டு ஏசியா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஏசி அப்படிங்கிற ஆப்ஷன் போடும்போது நமக்கு பிருந்தாவன் மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இனிமே வந்து இந்த ட்ரெயின் பிருந்தாவன் 740 இந்த ட்ரெயின் 725 இனிமே நான் ஏசிக்கு இந்த ரூட்ல ஆம்பூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, பெங்களூர் வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிருந்தாவனுக்கு ஈக்குவலாக தான். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் அந்த சோலிங்கர், வாலாஜா ரோடு அந்த ரெண்டு ஸ்டாப் மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே யூஸ்வல் தான். இப்போ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பூர், வாணியம்பாடி, அதுக்கப்புறம் சோலார்பேட்டை தாண்டதுக்கப்புறம் உங்களுக்கு குப்பம், பங்கார்பேட்டின்னு எல்லாமே வந்துடும். பிரேக் ஷேரிங் அப்படிங்கிற கான்செப்டில் மாத்திரது தான் இந்த நான் ஏசி கோச்சஸ் எல்லாமே. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டபுள் டக்கருக்கு பிளானே கிடையாது. பட் உதய் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணுறதுனால தான். உதய் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் கோச்சஸ் ப்ளஸ் நான் ஏசி கோச்சஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே அது அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட சேர்த்து இதை ரேக் ஷேர் பண்ணி விட்றாங்க. ஸோ அதனால தான் இதுக்கும் வந்து நான் ஏசி கோச்சஸ் அட்டாச் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெண்டும் ரேக் ஷேர் ஆகுது. இப்போ மார்னிங் இங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போதா, பெங்களூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போகும். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வர ட்ரெயின் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை ஏசி டபுள் டக்கர் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் டெய்லி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் சென்னை சென்ட்ரலில் பண்ணுறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்க்கு டைமிங்கும் கம்மிங்க. யூஸ்வலாக வந்து பிருந்தாவன் எடுத்துக்கிற டைமிங் சென்னையிலேருந்து எஸ்பிசி அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் 6 hours எடுத்துக்கும் கரெக்டாக. சென்னை சென்ட்ரல் டு பெங்களூர் வரைக்கும் ஆகிற டைம் சொல்கிறேன், 6 hours. பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கம்மி, 5 hours 45 minutes பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பெங்களூர் ரீச் ஆயிடும், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆயிடும். என்ன தான் பிருந்தாவன் 130 ஸ்பீட் லிமிட் போனாலும் பட் இவனுக்கு தான் வந்து டைமிங் குறைச்சி கொடுத்துருக்காங்க, மேபி ஸ்டாப்பிங்ஸ் கம்மிங்கிறதுனால போல. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து D1 வந்து 2S புக்கிங்கில் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, சிசி அதாவது ஏசி டபுள் டக்கர் கோச்சஸ் இருக்குல்ல அது சிசின்னு தான் வந்து புக்கிங்கில் வரும். ஸோ அந்த கனெக்டிவிட்டியே இருக்குது, க்ளோஸ் பண்ணிலாம் வைக்கலை. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்ஸ்லாம் நிறையா வேக்கண்ட் ஆகிடுச்சிங்க, நிறைய பேர் வந்து ஜோலார்பேட்டையிலே இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கிளீனிங்கும் பண்ணிடுறாங்க. சதாப்தி வந்தே பாரத்தில் தான் இந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் வச்சு பார்த்துருக்கேன். பட் ஏசி டபுள் டக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா இது வைக்கிறாங்க, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க போல் மார்னிங்கு. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு வீக் டேங்க, தேர்ஸ்டேவாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட்டாக இருக்குது. வீக்கெண்டில் இது வந்து யூஸ்வலாகவே ஃபில் ஆகிடும். பட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் வந்து இந்த நிலமை தான், ஏசி கோச்சஸ் எல்லாமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. புது கோச்சஸ்லாம் இல்லை, பழைய கோச்சஸ் ஸ்பேராக இருந்த கோச்சஸை ரெடி பண்ணி தான் இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. Yeah.
சென்னை பெங்களூர் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையாவே விளாக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ஜேர்னிஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஏசி டபுள் டக்கரே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக இந்த ட்ரெயின் இப்போ நான் ஏசியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன யூஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட் இருக்குது, அதை பற்றி தான் இந்த விளாக்ஸில் மோஸ்ட்லி வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் என்ன யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்துச்சே தவிர பப்ளிக் நோட்டீஸஸ் எங்கேயுமே வந்து டீட்டெயிலாக கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பிருந்தாவன் நினச்சி அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சிருக்க பேசஞ்சர்ஸ்லாம் இதில் ஏறிக்கிறாங்க. கோச்சும் பார்க்க அன்ரிசர்வ் மாதிரியே இருக்கா, ஸோ இதில் ஏறிக்கிறாங்க. பட் ஏறினதுக்கப்புறம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தான் இறங்குறாங்க. எத்தனை இஎம்டி லோகோஸ் பாருங்களா. கொஞ்சம் நல்ல இதெல்லாம் காணாம போகுது நினைச்சாலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆன்போர்ட் ஃபுட்டை பற்றியும் இந்த ட்ரெயினில் பிரச்சனை இல்லைங்க. யூஸ்வலாக டபுள் டக்கராகவே ஓடும் போது ஆன்போர்ட் பேண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லே ஏற்றிடுவாங்க. உள்ளேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் கனெக்டடு தான் இல்லை. ஸோ இங்கே நான் ஏசி கோச்சஸ்க்கும் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Thank you.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே நிற்க வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிற குப்பைலாம் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழித்து, அதாவது 2:15 கோயம்புத்தூர் போகிற உதய் எக்ஸ்பிரஸாக இங்கேருந்து கிளம்பும். அண்ட் நம்ம டபுள் டக்கர் ஏசி எக்ஸ்பிரஸோடைய டெஸ்டினேஷன், இன்றைக்கி நான் ஏசியாக ஓடின எக்ஸ்பிரஸோட டெஸ்டினேஷன், இன்றைக்கி மட்டும் இல்லை இனிமே அது ஓட போகிறது அப்படி தான், கேஎஸ்ஆர் பெங்களூரு ரீச் பண்ணியாச்சு. செம சூப்பரான ஒரு விஷயந்தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சதர்ன் ரயில்வேஸ். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தேவைப்பட்டதுன்னா அது அந்த செகண்ட் சீட்டிங் கோச்சஸ் தான். கொஞ்சம் க்ரௌடு கிளியர் ஆகும், பிருந்தாவனில் வந்து க்ரௌடு கிளியர் ஆகும். ஏன்னா பிருந்தாவன் வந்து பயங்கர ஜாம் பேக்டாக போகுங்க. நீங்கள் வந்து ஹாலிடே டைமு இல்லை வீக்கெண்ட் டைம்லேயே போனீங்கன்னா பிருந்தாவனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ரிசர்வ்டு கோச்சஸே அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக போகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிலீவ் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் தான், சீக்கிரமே கூட வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இனிமே வந்து 2 hours பிருந்தாவனில் டிக்கெட் கிடைக்கலன்னா இதை ஒரு ஆப்ஷனை வச்சு ட்ராவல் பண்ணலாம். வீக் டேஸில் காலியாக தான் இருக்கும், வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த ட்ரெயினும் மக்களுக்கு தெரிய வர ஃபில் ஆக தான் போகுது. ஸோ இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்த விளாகில் பார்த்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.